ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனை வழிபட முடியாதவர்கள் கூட வீட்டில் இருந்தபடி அம்மனுக்கு விரதம் இருந்து ராகு காலத்தில் எப்படி பூஜை செய்வதும், எந்த கிழமையில் ராகு கால பூஜை செய்தால் என்ன பலன்கள் நாம் அடைய முடியும் என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். துர்க்கை அம்மன் வழிபாடு என்றாலே செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும், கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும், வாழ்க்கையில் உள்ள வறுமை நீங்கி செல்வ வளமும் பெறலாம், தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். ராகு திசை ராகுதோஷம் உள்ளவர்களுக்கு இதன் மூலம் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளும் குறையும். அதே போலவே வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் குடும்பத்தின் நிம்மதி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் தீராத நோய்களும் தீரும். வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு போவர்களுக்கு விரைவாக வேலையும் கிடைக்கும். வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியத்தையும் நமக்கு பெற்றுத்தந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். பல பேர் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பார்கள். அவர்கள் துர்க்கை வீட்டில் இருந்தபடியே வழிபாடும் செய்யலாம். அதாவது துர்க்கை அம்மன் படம் வைத்தோ சிலை வைத்தோ வீட்டில் வைத்து வழிபடலாம். இதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை என்ற துர்க்கை அம்மனுக்கு வீட்டில் இருந்தபடியே மண்ணாகலில் விளக்கு தீபமும் நல்லெண்ணெய் ஊற்றி திரியேற்றி தீபமேற்றி வர வேண்டும். அறலியால் குறிப்பாக செவ்வாய் என்று துர்க்கை அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபடுவது விசேஷம். எலும் சம்பளத்தை எடுத்து நன்காக வெட்டி அதன் உள்ளே குங்குமத்தை நன்றாக தடவியை வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குங்குமம் தடை தயாராக வைத்திருக்கும் இந்த எலும்ச்சையை உங்களது வலது கையில் எடுத்து உங்களுடைய தலையை 27 முறை சுற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய வேண்டுதலை பிரார்த்தனையிலையும் துர்க்கையிடம் மனதார சொல்லி வழிபட வேண்டும். அதன் பிறகு ஒரு பாத்திரத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை 4 துண்டுகளாக கையாலேயே பிரித்து போட்டு விட வேண்டும். வீட்டிற்கு வெளியே சென்றுதான் இப்படி செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பூஜை அறையிலேயே ஒரு பாத்திரத்தில் உங்கள் தலையை சுற்றி எலுமிச்சை பழத்தை நசுக்கி போட்டு விடுங்கள். உங்களை பிடித்த கஷ்டமும் சிக்கலும் அந்த எலுமிச்சையுடன் விலகிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.